தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை ஆளுநர் ஆர்என் ரவி திருப்பி அனுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபட்டு பல லட்சம் ரூபாயை இழந்ததால் தற்கொலை செய்து இன்னுயிரை மாய்த்து கொண்டோர் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆன்லைன் சூதாட்டம் என்ற ஆக்டோபஸின் பிடியில் சிக்காமல் மக்களை காப்பாற்றும் நோக்கில் ஆன்லைன் சூதாட்ட தடை அவசர சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அதனை ஆளுநரிடம் ஒப்புதல் பெற தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்தது. இதையடுத்து கடந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தபோது அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமாக்குவதற்கான மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. பின்னர் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அக்டோபர் 28ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இதற்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் தாமதப்படுத்தி வந்தார். இதையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin, சட்ட அமைச்சர் ரகுபதி ஆகியோர் ஆளுநரை நேரில் சந்தித்து மசோதாவிற்கு ஒப்புதல் தர வலியுறுத்தினர். இந்த சூழலில் கடந்த நவம்பர் 24ஆம் தேதி ஆளுநர் தரப்பிலிருந்து சட்ட மசோதா தொடர்பாக விளக்கம் கேட்டு அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. தமிழ்நாடு அரசும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஆளுநரின் கேள்விகளுக்கு விளக்கமும் அளித்தது. ஆனாலும் மசோதாவிற்கு ஒப்புதல் தராமல் தாமதப்படுத்தியதோடு ஆன்லைன் ரம்மி நடத்தும் நிறுவனத்தின் அதிகாரிகளிடம் ஆளுநர் ரவி ஆலோசனை மேற்கொண்டதால் சர்ச்சை வெடித்தது. இந்நிலையில் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வது தொடர்பான மசோதாவை ஆளுநர் R.N. Ravi திருப்பி அனுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் சில திருத்தங்களை செய்து அனுப்பும்படி தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் மாளிகை அறிவுறுத்தி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆன்லைன் ரம்மியால் அடுத்தடுத்து தற்கொலைகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பியதோடு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநரின் இத்தகைய நடவடிக்கைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.